ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எனக்கே அது புதுசாக லைஃப்பில் ஒரு பழைய சைக்கிளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சைக்கிள் வாங்கி சைக்கிளில் பாதி ஒர்க்கை முடிச்சிட்டேன். எல்லோ கலர் பெயிண்ட் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளை ஃபுல்லாக பிளாக்கில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுதான் இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. நம்ம கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைக்கிளை காட்டுறேன், அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நேற்று கிட்டக்கிட்ட ஒரு 4 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெயிட்டு, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதையும் காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீலை கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இருந்தது பெயிண்ட்டு, அதையும் நான் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக தேய்ச்சி தேயும் தேய்ச்சிட்டேன். அதான் இந்த பெயிண்ட்டு, ஸ்ப்ரே பெயிண்ட் டூக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா. ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு, 150 ரூபா இருந்தது 190 ரூபா. பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக்கு. இனிமேல் பார்க்க போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸில் பார்ப்பீங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த ஒர்க்கை நான் முடிச்சு ஆகணும். லைட்டாக சில தலை சுற்றுது. சைக்கிள் எதுக்கு வாங்கினதுக்கு காரணம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலையும் கழட்டிட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது ஓரளவுக்கு வேஸ்ட்டில் துடைச்சிட்டேன். இன்னும் ப்ராப்பராக தேய்க்கணும். நான் புகை கட்டேன், அவ்வளோ தான். ப்ராப்பராக தேய்க்கணும். சுற்றி நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும். இதே அடிக்கடி பார்த்துருவோம். Oh,
பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு ஓரளவுக்கு அடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் பத்தில் இங்கெல்லாம் ஒழுங்காக அடிக்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் ஒழுங்காக அடிக்கலை. டப்பா காலியாயிடுச்சு, இன்னொரு டப்பா வாங்கணும். ஆக்சுவலி சைக்கிள் 1500 கொடுத்து வாங்கினேன், செலவு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1000 அதிகம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் புது சைக்கிளே வாங்கியிருப்பேன். ஒன்றும் செய்ய முடியாது, இது ஒரு அனுபவம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் 150 ஆகிடுச்சு, 150+100 பார்த்திங்கன்னா. ஹைப்பர் டென்ஷன் 2 ஸ்டேஜில் இருக்கிறேன், ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா. கொரோனாவும் ஒரு காரணம், அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு, சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் வெயிட் ஏறினால எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ தான் 2 நாளாக டேப்லெட் போட்டுட்ருக்குறேன், பிபி டேப்லெட்டு. இந்த 28 வயசுலேயே பிபி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொரோனாவனால் வந்ததா இல்லை அதோடைய சைடு எஃபெக்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில, கொரோனாவுடைய பாதிப்பு. இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறேன், பார்ப்போம். இந்த சைக்கிள் வாங்கிறதுக்கு ரீசனே உடலை ரத்த ஓட்டத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கணும், என்னுடைய பிபி லெவலையும் குறைக்கணும். அதுக்காக தான் சைக்கிள் இங்கே வாங்கினேன். முக்கியமாக இந்த கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை, இந்த செடி இருக்குல்ல, இச்செடியும் நானும் ஒன்று தான். ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக செழிப்பாக வளர்ந்துருந்தது. 3 மாதம் கழித்து பார்த்தா எல்லாம் வறண்டு காஞ்சி போயிருந்தது. இதுவும் நானும் ஒன்று தான். பார்த்திங்கன்னா கொரோனாப்போ எனக்கும் ரொம்ப உடம்பு சீக்காக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் 3 மாதம். அதுக்கப்புறம் இப்போ தான் க்யூர் ஆகிருக்கிறேன். இந்த செடியும் நானும் ஒன்று தான்ன்றத ஒரு சிம்பிளிக்காக, இப்போ தான் எல்லாம் வறண்டு இருந்ததை நான் கட் பண்ணி ஓரளவுக்கு உயிரோடு வச்சுக்கிறேன்.